ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய டாக்டர் ராபர்ட் ஸ்கல்லர் எழுதிய டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ் பட் டஃப் பீப்புள் டூ என்ற புத்தகத்தை என்னோட கோணத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்னடா இது வாழ்க்கை, எப்படா இந்த ப்ராப்ளம்ஸ்னால் தீரும்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு செகண்டில் மனசில் தோணியிருக்கோம். ஆனால் ஒரு சிலர் மட்டும் இதை எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த புக்கில் ஆத்தர் நம்ம ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி திங்கிங்கிற ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்லி தந்திருக்காரு. அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளமை நாம் எப்படி அணுகணும், அதை எப்படி பார்க்கணும், அந்த ப்ராப்ளம் நம்ம மேலே எப்படி அஃபெக்ட் ஆகணும், அது எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைன்னு ஒன்று இருக்குங்க. நமக்கு இப்போது பார்க்கும்போது இது தீராத கவலை அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனாலும் எவ்வளோ பெரிய எவரெஸ்ட் மலையே ஆனாலும் அதற்குன்னு ஒரு உச்சி இருக்குது. அதுபோல் வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற கொரோனா வைரஸ் போல் எவ்வளோ கொடிய நோய்கள் வந்து மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக மாண்டு போயிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு தடுப்பு மருந்தெல்லாம் கண்டுபிடித்து அதிலிருந்து அவங்க மீண்டு வரலையா? அதுபோல் இப்போ உங்கள் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ பெருசாக தெரிஞ்சாலும் அது கண்டிப்பாக நிரந்தரம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்ரி ப்ராப்ளம் வில் சேஞ்ச் யூ. எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறப்பையும் அதுலேருந்து வெளிவரும்போதும் நீங்கள் ஏற்கனவே இருந்த மனிதராக கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளே ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய பலம் வந்தது நீங்களே உணர்வீங்க. இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு நீங்கள் முதல்ல நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. நாமளாக இதெல்லாம் பண்ணதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆச்சரியம் கண்டிப்பாக ஏற்படும். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற பிரச்சனையை நம்மளால் தடுக்க முடியாதுங்க. ஆனால் அதை நம்ம ரியாக்ட் பண்ணுற விதம் மூலயமா ஒரு ப்ராப்ளம்மை நீங்கள் பிளெஸ்ஸிங்காக மாற்றலாம். இப்போ கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்குள்ளே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்கான பெட்டரான பர்சனாக மாறுவீங்க. இல்லை அது ஒரு பீடன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பிட்டரான பலகீனமான பர்சனாக தான் மாறுவீங்க. எந்த மனிதர் தன்னை படைத்த இறைவன் மீதும் தன் மீதும் நம்பிக்கை வைத்து அந்த படைத்த இறைவன்கிட்ட தன்னை வழிநடத்துமாறு பிரார்த்திக்கிறாரோ அவர் தன் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளிலிருந்து வெளிவருவதை தடுக்கும் சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குது, அது நம்மளை நல்லபடியாக வழிநடத்துங்கிறத நீங்கள் முழுமையாக நம்புங்க. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளமை நாங்கள் ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் பார்த்துட்டோம், அது ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டோம், எல்லாம் சரி, அதுலேருந்து எப்படி வெளிவருதுன்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கை என்ற டெக்னிக்கை உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சி செஞ்சு முடிக்கிறாங்க இல்லையா, அந்த வழியை நாம் பாசிட்டிவ் திங்கிங்கிற டெக்னிக் மூலயமா கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஒரு இடத்துல உட்காந்து, இறைவா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட எனக்கு நல்ல வழியை காட்டுண்டு ப்ரே பண்ணிக்கிட்டு ஒரு பென்னும் பேப்பரை எடுத்து 1 to 10 எழுதிக்கங்க, நம்பர்ஸை வரிசையாக. அப்புறம் உங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு வர ஐடியாஸை, அது முடியுமா முடியாதா இல்லை முட்டாள்தனமாக இருக்கா எதை பற்றியும் சிந்திக்காமல் உங்களுக்கு வர ஐடியாஸை வரிசையாக எழுதுங்க. மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கு இப்போ முடியாமல் இருக்கலாம், ஆனால் பின்னாடி கூட முடியும். அந்த மாதிரி வர ஐடியாஸையும் நீங்கள் எழுதணும். நம்ம சக்திக்கு இதுனா உட்பட்டதா, எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. உங்கள் மைண்டுக்கு வர ஐடியாஸை டக் 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 டக்குன்னு ஒரு 10 உடனே நீங்கள் எழுதுங்க. அப்புறம் அதை நல்லா எக்ஸாமின் பண்ணி பாருங்கள் அந்த ஐடியாஸை. இது பர்ஃபெக்டாக இருக்கா இம்பர்ஃபெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா எல்லா ஐடியாஸ்லேயும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டுமே இருக்கும். நம்ம பாசிட்டிவை மட்டும் ஒரு ஐடியாவே நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் ஐடியாஸை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் நம்புங்க. இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நமக்கு இல்லைங்கிறத நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. எல்லா மனிதருக்கும் இறைவன் ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொடுத்துருக்கான். அதை திங்க் பண்ணி நீங்கள் ஐடியாஸை எழுத ஆரம்பிங்க. அந்த ஐடியாஸை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதின ஐடியாஸை திருப்பி பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எது இம்பாசிபிள் நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பாசிபிள்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அந்த 10 ஏதோ ஒரு ஐடியா உங்களால் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்.
அதுக்கு நீங்கள் முதல்ல அதை ட்ரை பண்ணணும். நீங்கள் முதல்ல ஆரம்பித்தா தானே அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை ஆகலையான்னு தெரியும். அதனால் முதல்ல நீங்கள் எல்லையாத்தையும் துவங்க ஆரம்பிங்க. முக்கியமான விஷயம் இதை நீங்கள் ஒரு கேமிங் மைண்ட் செட்லேயே பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும். கேம்னு நீங்கள் நினைக்க ஆரம்பித்தாலே அதில் எதுவும் ரிஸ்க் இல்லை. பாசிபிலிட்டி திங்கிங் சொல்கிறப்பயே உங்கள் க்ரியேட்டிவிட்டி அது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிரும். எல்லோரும் இதை வச்சு தாங்க சாதிச்சிருக்காங்க லைஃப்பில். முடியாதுன்னு நினைக்கிறது நம்ம ட்ரை பண்ணாக்க சில விஷயங்கள் தன்னால் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஊரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது அந்தளவு பிக்கப் ஆகலைனாக்க இதில் ஒரு டெக்னிக்கை இந்த ஊர் மக்களுக்கு தகுந்ததை நாம் பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்க வாங்குறத வாங்க முடிகிறது இல்லையா. நம்ம பிஸ்னஸ் இல்லை வெளியூரில் வச்சாக்க அது பிக்கப் ஆகலாமா, அந்த மக்களுக்கு இது ஏற்றதா, இந்த மாதிரி பல பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எழுத ஆரம்பித்தால் தான் தெரியும் உங்களுக்கு எது சரின்னு படுது. இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறப்ப உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்களே நினச்ச பார்க்காத பல பாசிபிலிட்டிஸ் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். இது தான் இந்த டெக்னிக்கால் நமக்கு கிடைக்கிற பலன். லாஸ்ட்டாக ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். உங்கள் ஐடியாஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற க்ரியேட்டிவிட்டியை பிலீவ் பண்ணுங்கள். 10 ஐடியாஸ் எழுதி உங்களால் எது முடியுதோ அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் சாதித்ததை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.